ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் ஷாலி கிச்சன் இன்றைக்கி நம்ம தோசை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு க்ரியே க்ரியேட்டிவாக ஒரு கேக்கை தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம கேக் ரெடி பண்ணலாம் அதுக்கு இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க தேவையான மாவை எடுத்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ட்ராப் ஃபுட் கலரை சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு நம்ம கம்ப்ளீட்டாக அது மிக்ஸ் ஆகணும் கம்ப் மிக்ஸ் ஆகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெடி ஆகியாச்சு அடுத்து இது மாதிரி ஹார்ட் ஷேப்பு இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற கேக் டின்னில் வந்து இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தடுவி அதை வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிடுங்க சப்போஸ் உங்களுக்கு பட்டர் வெண்ணெய்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக வந்து எண்ணெய் வந்து எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்மளோட கேக் டின் ரெடியாகச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவும் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கிற ரெடியாக இருக்குது அதையும் வந்து இதில் சேர்த்துடலாங்க ஃபுல்லாக சேர்த்துடுங்க இது மாதிரி சேர்த்துட்டு இத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக டேப் பண்ண போகிறோம் நம்ம டேப் பண்ணுறதுனால அது வந்து கரெக்டாக அந்த ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் செட் ஆகிடுவோங்க அடுத்து நான் இது ஒரு சைடில் வந்து இன்னொரு சைடில் வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு ரிங்கை வச்சுருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சூடாகட்டோங்க ஸோ நம்ம இதில் தான் நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸோ இந்த மா இது உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் டின்னை எடுத்து அது உள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி உள்ளே வச்சிடுங்க இதை உள்ளே வச்சுட்டு இத்த வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ணி எடுக்க எடுக்க போகிறோம் ஒரு லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி ரெடியாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்மளோட கேக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சுங்க இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இந்த டூத்பிக்கை வச்சு நம்ம வந்து கேக் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம சேர்த்து வந்து தோசை மாவு தான் தோசை மாவு வந்து கரெக்டாக சீக்கிரமாகவே நம்மளுக்கு அது குக்காகிடங்க ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க இது மாதிரி ஒரு டூத்பிக்கை வச்சு நம்ம ப்ரிக் பண்ணி பார்க்குறப்போ அது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அடுத்தோம் இல்லைன்னா கையில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை தடவிடுங்க தண்ணி போட்டுட்டு அந்த தண்ணியோடு நம்ம வந்து இந்த மாதிரி தொட்டு பார்க்குறப்போ நம்ம க கையில் வந்து எந்த மாவும் ஒட்டக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இப்போ வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து கூல் பண்ண விட்டுர்லாங்க ஒன்ஸ் இது கூல் ஆகிட்டு பிறகு இது எப்படி சேருது இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு நைஃபை வச்சு சைடில் இருக்கிற சைடில் வந்து ஓரம் எல்லாமே வந்து கொஞ்சம் கீறி விட்டுடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சைட்லலாம் ஊரெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுடுங்க அடுத்து இதை வந்து திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கொஞ்சமாக டேப் பண்ணுங்கள் ஸோ இது டேப் பண்ணிட்டு பிறகு அப்படியே நம்மளுக்கு வர முடி வராது அதுக்காக நான் இது மாதிரி தோசை எல்லாம் திருப்புற கரண்டி இருக்கும் இல்லைங்களா அந்த கரண்டியை வச்சு நான் அழகாக இது வெளியே எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியு உங்களுக்கு தெரியும் அழகாக வெளியே எடுத்துகிட்டு பிறகு இந்த டின் கேக் டின்னில் வந்து கம்ப்ளீட் ரொம்ப ஒட்டில் லைட்டாக தான் ஒட்டுருக்கு அது மா இது மாதிரி அழகாக டிமோல்ட் பண்ணி நம்மளோட கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கேக்கு வந்து சூப்பராக நல்லா வந்து சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நான் வந்து திருப்பி காமிக்கிறேன் நான் கேக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிருக்குன்னு நான் இப்போ இது எடுக்கிறப்பவே வந்து அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட கேக்கு வந்து எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு இப்போது இதை வச்சு நம்ம வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணிடலாங்க ஃபைனலாக இது ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒயிட்ஸ் பீட்ஸ் இல்லைன்னா சில்வர் பீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஹார்ட் ஷேப் ஃபுல்லாகவே வந்து இந்த பீட்ஸை வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் ஒன்றுமே இல்லை கொஞ்சமாக எடுத்து அது மேலே வச்சு கொஞ்சோண்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நம்மளோட பீட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டே ஆயிடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து அந்த என்டையர் அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பீட்ஸை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி பாருங்கள் இது மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் வந்து சின்ன சின்னதாக ஒயிட்டில் வந்து செப்ரேட்டாக இட்லியை செஞ்சு நான் இது மாதிரி வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டாங்க அதையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து சாக்லேட் ஷேப்பை வந்து இது மாதிரி சில்கான் போல்டில் வந்து நம்மளுக்கு சாக்லேட் மோல் கிடைக்கும் அதில் வந்து சாக்லேட் டார்க் சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி அதுவும் எடுத்து வச்சுக்கினேன்னு ஸோ டெக்ரேஷனை வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கினேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த குக்கி கட்டர் குக்கி கட்டர்ஸில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்மால் ஸ்மால் இட்லி ஹார்ட் ஷேப்பில் வந்து அழகாக நீட்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாங்க இது மாதிரி ஒன்று ஒன்று அதில் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அடுத்து நம்மளோட சாக்லேட்டை வந்து ஹார்ட் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது அத்தியும் வந்து இதில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து இதில் வந்து டெக்ரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ரெட் கலரில் வந்து ஹா இது ரெட் கலர் ஷேப்பில் வந்து அந்த சாக்கோ சிப்ஸ் இருந்தது ஸோ அதை வந்து இந்த மாதிரி அந்த பிளைனாக இருக்கிற ஹார்ட் ஷேப்பில் வந்து இட்லி ஷேப்பில் நான் நித்த வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒன்று ஒன்றும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க பாருங்க நம்மளோட சூப்பரான வேலண்டைன் ஸ்பெஷல் கேக் வந்து ரெடி ஆயாச்சு ஒன்றுமே இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிற தோசை மாவு வச்சு இந்த மாதிரி ஒரு கேக்கை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு லவ்ட் ஒன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாங்க ரியலி அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஒரு கேக்கை நம்ம ரெடி பண்ணலாம் யாருமே நம்ப முடியாது நம்ம வந்து தோசை மாவில் தான் இந்த கேக்கை ரெடி பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த கேக் வந்து அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு அவுட் கம்மை நம்மளுக்கு கொடுக்குங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு உங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலோ இல்லை வளாக்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இதே மாதிரி எப்போவுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ